Ramesh or Ilanger Selvander beautiful life was a Diana was a in the Tevikum Korea. உதவிக்கும் அவருடைய அலுவலுக்கும் எல்லாத்துக்கும் ஆதரவு காட்டவும் உதவி செய்யவும் ஆட்களும் நிறைய. ஒரு நாள் ரமேஷ் வெளியூர் போக வேண்டியிருந்தது. நண்பர்களை சந்திக்கவோ அது ஏதோ அலுவலை நிமித்தமோ தனக்கே சொந்தமான அதிநவீன காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். போய் அடுத்த ஊரில் தன்னுடைய அலுவலை முடித்து கொண்டு திரும்பி வரும்போது மாலை நேரமாகிவிட்டது. வேகமாக வந்து கொண்டே இருந்தார். இருட்டும் தொடங்கியது. வேகமாக போய் சேர்ந்து விடுவோம் என்று வந்து கொண்டிருந்த பொழுது திடீரென காரில் ஒரு டயரில் பங்க்சர். திகைத்து போனார் ரமேஷ். என்ன செய்வது என்று தெரியவில்லை. சுற்றுமுற்றும் பார்த்தார். ஏதோ ஒர்க் ஷாப் ஒன்றும் இருப்பதாக தெரியவில்லை. திகைத்து நின்றபோது தூரத்தில் ஒரு பெரியவர் இருந்ததை பார்த்தார். அவரிடம் போய் விவரங்களை சொல்லி பேசிய பொழுது பெரியவர் சொன்னார், தம்பி என்னுடைய உதவியால் வீட்டுக்கு போய்விட்டார், நான் இதை தனியே செய்ய முடியாதே, என்ன செய்யலாம் என்றார். ரமேஷ், தாத்தா நீங்கள் வந்துட்டு எனக்கு ஒவ்வொன்றா சொல்லுங்க, இப்படி செய் அப்படி செய் இதை எடு என்று சொன்னால் உங்கள் நீங்கள் சொல்றதை கேட்டு நானே செய்துடுறேன் அப்படின்னு சொன்னார். சரி என்று பெரியவர் வந்து ரமேஷுக்கு வழிகாட்டினார். இந்த ஸ்பேனரை எடு, அந்த ஸ்க்ரூவை எடு, பத்திரமாக வை, திரும்ப சரியாக வைக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அவரோடு அவருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு ரொம்ப சற்று களைப்படைந்தாலும் வேலையை முடித்தார் ரமேஷ். கார் ரெடியானது. இருவருக்கும் சந்தோஷம். அப்போ ரமேஷ் தாத்தாவிடம் கேட்டார், தாத்தா நான் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று. தாத்தா சொன்னார், நான் தனியே செய்யும்போது 100 ரூபாய் வாங்குவேன்ப்பா, இன்றைக்கு நான் செய்யலையே, நீ தானே செய்த, எனவே 50 ரூபாய் போதும் என்றார். ரமேஷ் ஒரு 200 ரூபாய் நோட்டை எடுத்து தாத்தாவிடம் கொடுக்கும்போது தாத்தா, ஐயோ என்னிடம் மீதி காசு இல்லையே, ஒரு 50 ரூபாய் இல்லையா உன் கையில் என்று கேட்டார். அதற்கு ரமேஷ் சொன்ன பதில், தாத்தா இன்று நீங்கள் எனக்கு உழைப்பின் பயன், உழைப்பின் சிறப்பு, உழைப்பினால் வரும் நன்மைகளை கற்றுக் கொடுத்து விட்டீர்கள், எனவே இதை நான் உங்களுக்கு கூலியாக கொடுக்கவில்லை, குருவுக்கு காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொன்னார். பெரியவரும் சந்தோஷமாக வாங்கி கொண்டார். ரமேஷ் இருட்டாயிருந்தாலும் வேகமாக வந்து ஊர் சேர்ந்தார். அன்பார்ந்த அருமையான இளைய சமுதாயமே, நான் உங்களிடம் ஒன்று கேட்கிறேன். கார் வேலையெல்லாம் முடிந்ததுக்கப்புறம் ரமேஷ் தாத்தாவிடம் சொன்ன அந்த உழைப்பின் பயன் தேவை எல்லாவற்றையும் கொஞ்ச நேரம் திருப்பி உங்கள் நினைவுக்கு கொண்டு வாருங்கள், உங்களுக்கு வளமான எதிர்காலம் நிச்சயம் உண்டு,
மனிதன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஆணையும் ஒவ்வொரு பெண்ணையும் ஆண்டவர் படைக்க நினைக்கும் பொழுது அவனில் வாழ்வுக்கு ஆதாரமான திறமைகளை நிச்சயமாக வைக்கிறார். அதை உணர்ந்து அதை மதித்து அதை நம்பி வாழ்வோர் வாழ்வில் சோர்வடைய மாட்டார்கள், வாழ்வில் தாழ்ந்து போக மாட்டார்கள். நிச்சயமாக வளமான வாழ்வு அவர்களுக்கு உண்டு. எனவே எப்பொழுதும் இல்லை முடியாது என்ற நினைவே உணர்வோ உங்களிடம் வரவே கூடாது. என்னால் முடியும், என்னுள் திறமைகள் உண்டு, அதை பயன்படுத்துவேன் என்று அதை உழைத்து அதை பயன்படுத்தி வாழ வேண்டும். அதோடு உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இதை சொல்லி எல்லோருமாக வாழ்வில் உயர்ந்து சமுதாயத்தையும் உயர்த்த உங்களுக்கு நான் வாழ்த்து கூறி பாராட்டுகிறேன்.